அரைகடியில் அறப்பா ஓவையாரின் அரும்பா ஆத்திசூடி சி டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் ஔவையார் அருளிய ஆத்திச்சூடியின் ஐம்பத்தி ஐந்தாவது பாடலை காணவிருக்கிறோம் அது தக்கோன் என திரி இதற்குரிய எளிய விளக்கம் தகுதி படைத்தவனாக நீ உன்னை உருவாக்கிக் கொள் இந்த தக்கோன் என்ற வார்த்தையை எவ்வாறு உருவானது தகுந்தவன் தகுதி படைத்தவன் என்ற சொல்லுதான் தக்கோன் தக்கவன் என்பதுதான் தக்கோன் என்று மறுவிருக்கிறது திரிதல் என்று சொன்னால் என்ன அலைதல் மாறுதல் சுற்றி வருதல் என்று பொருள் இருக்கிறது தக்கோன் என திரி என்று சொல்லும் பொழுது நீ எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி உன்னை தகுதி படைத்தவனாக மாற்றம் செய்து கொள் உருவாக்கிக்கொள் அதன் பிறகு கம்பீரமாக உலாவா சுற்றி வருதல் என்று சொல்லும்பொழுது இந்த திரிதல் என்று சொல்லும் பொழுது ஒன்றுக்கும் உதவாமல் ஊரை சுற்றி கொண்டிருப்பதும் திரிதல் தான் அதே நேரத்திலே அந்த திரிதல் என்று சொல்லும்போது சுற்றி வருதல் என்று சொல்லும் பொழுது இறைவன் ஊர்வலமாக வருவதும் இந்த பவனி வருவதும் சுற்றி வருதல் தான் ஒரு அரசியல் கட்சி தலைவரோ அல்ல பெரிய தலைவர்களோ அவர்கள் ஊர்வலம் வருவதும் திரிதல் தான் ஆனால் அதிலே ஒரு மரியாதை இருக்கிறது ஆனால் வெறுமனே சுற்றித் திரியும் பொழுது மரியாதை இருக்காது ஆக தக்கோன் என திரி என்று சொல்லும் பொழுது தகுதி படைத்தவனாக வா என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம் தகுதி படைத்தவனாக உன்னை உருமாற்றிக்கொள் உருவாக்கிக்கொள் என்றும் அதற்கு பொருள் எடுத்துக்கொள்ளலாம் எந்த ஒரு லட்சியத்தை அடைய வேண்டுமானாலும் சரி நாம் எந்த செயலை செய்ய வேண்டுமானாலும் சரி அதற்கு உரிய தகுதியை நாம் பெற்றாக வேண்டும் அப்பொழுதுதான் அந்த செயலை செய்ய முடியும் அந்த லட்சியத்தை அடைய முடியும் ஆக அந்த லட்சியத்தை அடைவதற்கும் அந்த செயலை முடிப்பதற்கும் உரிய தகுதி அடைத்தவனாக நீ உன்னை மாற்றிக்கொள் என்றும் இதற்கு பொருள் எடுத்துக்கொள்ளலாம் இது இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்ஸ்கிருத சுபாஷிதம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது ந அபிஷேகோ ந சம்ஸ்கார சிம்ஹஸ்ய கிரிகதே மிருகைஹி விக்கிரமார்ஜித ராஜஸ்ய ஸ்வயமேவ மிருகேந்திரதாக என்ன பொருள் என்று பார்த்தால் ஸ்வயமேவ் மிருகேந்திரதாக சிங்கம் தானாகத்தான் மிருகங்களின் தலைவனாக அரசனாக உருவெடுத்துக் கொள்கிறது அதற்கு மற்ற மிருகங்கள்லாம் சேர்ந்து வா வா உனக்கு பட்டாபிஷேகம் செய்கிறேன் என்று எதையும் செய்வதில்லை ஒரு பாராட்டு விழா முடிசூட்டு விழாவெல்லாம் நடத்துவதில்லை சிங்கம் அதனுடைய தகுதி படைத்ததனால் தன்னை அதனுடைய கர்ஜனையை கெட்டவுடனே மற்ற மிருகங்கள் எல்லாம் அடங்கி அதையே தன்னுடைய தலைவனாக வரித்துக்கொள்கின்றன அதை போல் நீ உன்னை தகுதி படைத்தவனாக உருவாக்கிக்கொள் சும சுயமேத மிருகேந்திரதா என்பதைப் போல நீயே உன்னை உயர்ந்தவனாக தகுதி படைத்தவனாக உருவாக்கிக்கொள் என்று சொல்லியிருக்கிறார் அவையார் நாளைய தினம் ஆத்திச்சூடியின் அடுத்த பாடலைக்கான வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நிய பத்மன் நன்றி வணக்கம் Institut Cartogràfic i Geològic de Catalunya, 2019